ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா இந்தியன் டூ. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இதோட டைரக்டர் வந்து சங்கர், இதை எழுதியதும் சங்கர் தான். இதை வந்து நடிகர்கள் வந்து கமல்ஹாசன், சித்தார்த், எஸ்ஜி சூர்யா, பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத்தி சிங். இதோட எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத். இதோட மியூசிக் வந்து அனிருத் ரவிச்சந்தர். இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பட்ஜெட் வந்து 250 கோடி. இதோட தியேட்டர் விற்பனையகம் வந்து 147 கோடி. இதோட கதை என்னென்னா, இந்த படத்தில் வந்து 4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்குமோ அதை எல்லாத்தையுமே அந்த யூடியூப் சேனலில் இது பகிர்றாங்க. பகிர முச்சில அப்படி அந்த உண்மையாக நடக்க முச்சில ஒவ்வொரு வன்கொடுமைகள், அப்புறம் அந்த லஞ்சம் ஊழல் எல்லாத்தையுமே இது பண்ண முச்சில அவங்க எல்லோரும் நினைக்காங்க, இதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதா அப்படிங்க முச்சில அவங்களே சொல்லிக்கிடுறாங்க. தாத்தா இந்தியன் டாட்டா வருவார் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோரும் வர முடியும். கடைசியில் வந்து தாத்தா வராரு. அதுக்கு பிறகு இந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு எல்லாருமே அந்த ஊழல் செய்கிற எல்லாத்தையுமே பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்களே அந்த தாத்தாவை மறுபடியும் விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து போலீஸில் பிடிபடுறாரு. அதுக்கு பிறகு அந்த போலீஸ்டருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இதோட கதை என்னென்னா, சித்ரா அப்புறம் ஆர்த்தி, தம்பிஷ் அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனாலும் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பார். அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட், இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கு பிறகு இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சில திடீர்னு அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சில இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கு பிறகு அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுன்னா, இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுன்னா எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர், தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து
தாத்தா வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத், அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறி வைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சு, உங்கவுங்க வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சு அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல. ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள், அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கு பிறகு அதையும் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சுல அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு, கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போக முடிச்சு லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முடிச்சல அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முடிச்சல இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துட்றாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முடிச்சல நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற அப்படிங்க முடிச்சா கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோபேக் இந்தியன் கோபேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து
அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போதுல தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வரம்போதுல அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போடும் முச்சலம் அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சலம் தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபி ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடிச்சுல. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில் சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனாலும் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்கும் போச்சுல எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்கும் போச்சுல அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்பிறகு இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்பிறகு அந்த சித்ரா சொல்வார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்று தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு
ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பாரு அந்த டைம், அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ சேனாதி இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தாவை வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறி வைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில் உங்கவுங்க வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போக முடிச்சில லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முடிச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முடிச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துட்றாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முடிச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற அப்படிங்க முடிச்சா
கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போதுல தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வரம்போதுல அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சலம் அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சலம் தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபி ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சு. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில் சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில் சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்கும்போது எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்கும் போச்சுல அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்கும் போச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து இது போலி சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்லுவார் இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல
அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. ஓகமோச்சலம் அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபேயில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில் உங்கவுங்க வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோட சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்ட வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முடிச்சாலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முடிச்சாலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போச்சில் லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பார்.
அப்போ இவங்க எல்லாரும் தாத்தாவுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு, போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபி ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமுத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த பிரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பிஷ் அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்பிறகு இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பாரு.
சொல்லும் போச்சுனா தெரியுதுனா இந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்வார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுனா இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுன எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்று தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரும்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரும்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில் உங்கவுங்க வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோட சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்போ வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சு அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்ட வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து
ஏசி விசிட்ட வந்து கேட்டுவாரு. அதனால அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போக முடிச்சு லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே இந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபி ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த பிரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பிஷ் அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும். ஆனால் அந்த பொண்ணு வந்து
படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பண்ண மாதிரியே அந்த அவங்க அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சு தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுன்னா இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுன்னா எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரும்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரும்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில் உங்கவுங்க வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண முடியல அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து
சித்ராட்ட வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்போடிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போக முடிச்சல லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்க முச்சில கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முச்சிலம் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சிலும் அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபி ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சில அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த பிரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பிஷ் அப்புறம் ஹரிஸ் இவங்க நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க நாலு பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது
ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனாலும் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்கும் போச்சு எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்கும் போச்சு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பார். அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்கும் போச்சுல அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்கும் போச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து இது போலி சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பண்ண மாதிரியே அந்த அவங்க அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல திடீர்னு அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்கும் போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்வார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில உங்கங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்போ வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்பிறகு
இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ணும்போதுல அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்கும்போது அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு, கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்டை வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்க அவங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற அப்படிங்க முச்சில கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முச்சிலம் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோபேக் இந்தியன் கோபேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போதுல தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வரம்போச்சுல அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போச்சுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போடும் போச்சுல அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சுல தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சில அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சிடம் சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த பிரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு
அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி, தம்பிஷ், அப்புறம் ஹரிஸ், இவங்க நாலு வரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க நாலு வரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அப்புறம் அந்த இது ஊழல்கள், லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்கும் போச்சு எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்கும் போச்சு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்கும் போச்சுல அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்கும் போச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து இது போலி சர்டிஃபிகேட், இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல திடீர்னு அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்வார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்க முச்சில எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடக முச்சில அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போக முச்சில அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில உங்கங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரிஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு.
அதுக்கு பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறா, அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கு பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சுல அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு, கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முடிச்சாலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முடிச்சாலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்டை வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துட்றாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்க முச்சா கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடிச்சாலும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பாரு. அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த
டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அது நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வரும்போதுல சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண போச்சு. சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த பிரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க நாலு பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முடிச்சு எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முடிச்சு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முடிச்சுல அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முடிச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து இது போலி சர்டிஃபிகே இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்பிறகு இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறகு அந்த சித்ரா சொல்வார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும்போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும்போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரும்போச்சில அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்பிச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவை மிரட்டி அந்த பிரமத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சுல உங்கங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சுல அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும்
அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல. ஹரிஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள், அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சுல அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு, கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முடிச்சாலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முடிச்சாலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்டை வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துட்றாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்க முச்சில கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியல இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பாரு. அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து
ப்ரோமத்தை வந்து சேல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரோமத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான், அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர், அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அது நீதிமன்றத்துக்கு வந்து வர்றாரு. அப்போ வர முடிச்சுல சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முடிச்சிடம் சேனாதிபதி வந்து, அதுக்கு பிறகு அந்த பிரமத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முடிச்சு எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முடிச்சு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பார். அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முடிச்சுல அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முடிச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து இது போலி சர்டிஃபிகே இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தா வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவும் மிரட்டி அந்த பிரமத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ அவர் சோழமுச்சலம், உங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சோழமுச்சலம் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொன்னுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழசி புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பாவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலம் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலம் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்டை வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துட்றாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு. வந்த டைம் சரியில்லை அப்படிங்க முச்சில கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடிச்சிடலாம். இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த பிரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க.
கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வரம்பிச்சில் அந்த பிரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறான். கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது அந்த பிரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த பிரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து பிரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் பிரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடிச்சு. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அது நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில் சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் பிரமோத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில் சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த பிரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படி நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முடிச்சு எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முடிச்சு அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முடிச்சுல அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முடிச்சுல அந்த பொண்ணுக்கு வந்து இது போலி சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுல தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுல இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க.
அப்போ வரமுச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ சேனாதி இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்க முச்சில் தாத்தா அந்த இளங்கோவும் மிரட்டி அந்த பிரம்மத்தை வந்து தாத்தாவை வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறி வைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில் உங்கங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் அந்த சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கு பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கு பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்போ வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கு பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறி வச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்டை வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போச்சில் லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு. யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு. வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க.
அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோபாக் இந்தியன் கோபாக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சில அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து வர்றாரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படி நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கப்புறம் அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சில திடீர்னு அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சில இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சில இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சில எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சில அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சில அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு.
அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவும் மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தாவை வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறி வைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில் உங்கங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில் அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கு பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கு பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்போ வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கு பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சு அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறி வச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்டை வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு. யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துட்றாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில
நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லோரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சில அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அது நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படியே நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனாலும் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சில திடீர்னு அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சில இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சில
இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் வச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் வச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் வச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பாரு அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவும் மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறி வைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில உங்கங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது இருக்கு கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கு பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கு பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கு பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கு பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலம் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலம் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போச்சில லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்கள ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே அந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து
தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லாரும் தாத்தாவுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு, போக மூச்சில் அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க மூச்சில் இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க மூச்சில் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோபேக் இந்தியன் கோபேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பாரு. அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சில அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அது நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படி நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனாலும் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும், ஆனால் அந்த பொண்ணு வந்து படிக்கலை, போலீஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முச்சில அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கு பிறகு இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட
உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சுனா தெரியுது அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறகு அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுனா இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சுல எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர், தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பாரு அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவும் மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறி வைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில உங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழைய புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்பிறகு இக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கப்பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து சித்ராட்டை வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலம் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்க முச்சலம் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க.
அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு, அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே இந்த பழியெல்லாம் போகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பார். அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு, போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லேயும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியும், இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சில அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முச்சில அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா அப்புறம் ஆர்த்தி தம்பி அப்புறம் ஹரிஸ் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க 4 பேரும் அந்த சென்னையில் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அப்புறம் அந்த இது ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாத்தையுமே அவங்க அதை காமெடி பண்ணி அப்படி நையாண்டி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடுறதுனாலும் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா இதாக இருக்கும். அப்போ இருக்க முச்சில எல்லாருமே அதை கவனம் செலுத்துகிறாங்க. அப்போ இருக்க முச்சில அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ அந்த இது சித்ரா வந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துரும். அப்போ இறக்க முச்சில அவர் வந்து அந்த மரணத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு கேட்க முச்சில அந்த பொண்ணுக்கு வந்து இது போலீஸ் சர்டிஃபிகேட் இது டீச்சர் ஒர்க்குக்கு வரும். ஆனால் அந்த பொண்ணு வந்து
படிக்கலை, போலி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பண்ண அதிகாரியை வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து காமிப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாதிரியே அந்த அவங்க அவங்க யூடியூப் சேனலில் காமெடி பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர்ற மாதிரி போடுவாங்க. அப்படி போட முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சீரியஸாக இருக்கும், ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு இது சித்ரா சொல்லியிருப்பார். சொல்லும் போச்சு தெரியுமே அந்த போலீஸ் வந்து இவங்க எல்லாத்தையும் அடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சித்ரா எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ அடிக்க போச்சுல இவங்க போலீஸை எதிர்த்து பேசுகிறதுனால அந்த போலீஸ் வந்து இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சித்ராவோட லவ்வர் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜெயிலிருந்து. அதுக்கப்புறகு அந்த சித்ரா சொல்லுவார், இதுக்கு வர வழியே இல்லையா அப்படிங்கும் போச்சுன்னா இந்தியன் தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்தால் எல்லாம் முடியும் அப்படிங்கும் போச்சு. எல்லாருமே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடுகும் போச்சுல அந்த இந்தியாவில் எல்லாருமே கம்பேக் இந்தியா அப்படின்னு போடுவாங்க. போகும் போச்சுல அந்த சித்ராட்ட வந்து அவரோட ஃப்ரெண்டு நிலேஷுங்கிறவர் தாத்தா வந்து தைபையில் தான் இருக்கிறாரு சேனாதிபதி தாத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த அங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தற்காப்பு கலைகள் நடத்துகிற அந்த பள்ளி வந்து நடத்திட்டு வராரு. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா வந்து இந்த பொண்ணோட மரணம் குறித்து இங்கே வந்து ஃப்ரீயாக கல்வி கற்றுத்தரோம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து அங்கே போய் கொண்டிருப்பார் அந்த டைம் அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரம்போச்சில் அந்த பிரமோத் அப்புறம் அந்த இளங்கோ அவர் வந்து அந்த சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. அப்போ வரம்போச்சில் தாத்தா வந்து அந்த சேனாதிபதி இது அந்த இளங்கோ இளங்கோ வந்து தாத்தாவை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கண்டுபிடிக்கும் போச்சில் தாத்தா அந்த இளங்கோவும் மிரட்டி அந்த பிரமோத்தை வந்து தாத்தா வந்து ரிலீஸ் பண்ண பண்ணிடுறாரு. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அப்புறம் அந்த ஒடிசாவில் உள்ள ஊழல் நபர்களை வந்து குறிவைக்கிறாரு. அப்போ அந்த காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கொள்கைகளெல்லாம் நிலைநிறுத்துகிற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும் போச்சில உங்கள் வீட்டில் வந்து ஊழலை வந்து நீங்கள் தடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போச்சில அவரோட சொந்த மகனே நான் இது ஊழல் பண்ணதுனால கொண்டுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்பிறகு அவரோட பையனை வந்து அந்த பிரேக் இது கோளாறு இருக்கிறத வந்து அவர் இருக்கு அப்படிங்கிறத சொன்னதுனால அவரை கொண்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப கண்ணீரோடு சொல்கிறாரு. அப்புறம் சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படி பார்க்க முடியல ஹரீஷ் வந்து அவனோட மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது அந்த வாடிக்கையாளர்கள் வந்து பழைய உணவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அழுக்கி போன காய்கறிகள் அப்புறம் அந்த பழ புரோட்டா அதெல்லாத்தையும் திரும்ப சூடு பண்ணி கொடுக்குறத வந்து அவன் நோட் பண்ணி எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து அந்த வச்சுருக்கான். அதுக்கப்பிறகு வச்சு அதை அனுப்பிவிடுறான் அந்த ஃபுட் ஆஃபீஸருக்கு. அதுக்கப்பிறகு ஆர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து இது பண்ணுறான். அப்பவும் வாங்க முடிச்சா அவங்க அம்மா வந்து அந்த லஞ்சம் வாங்குறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்பிறகு அதையும் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்பிறகு அந்த தம்பிஷ் வந்து அவங்க மாமா வந்து கடன் இது ஒவ்வொருத்தையும் லஞ்சம் வாங்குறது அது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த மேலதிகாரிகள்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்பிறகு இருக்கடையில் அந்த சித்தா வந்து அவங்க அப்பாவை வந்து செக் பண்ணுறாரு. அப்படி இது பண்ண வச்சில அந்த அவங்க அப்பா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு அப்புறம் அந்த விஜிலன்ஸ் கமிஷன்ஸில் வந்து பணிபுரியறாரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்க முடிச்சா அவருக்கு வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்பிறகு அந்த தாத்தா வந்து ரொம்ப அதிகமான லட்சக்கணக்கான மோசடி பண்ணுற எல்லா ஊழல் அதிகாரி எல்லாத்தையும் குறிவைக்கிறாரு. குறிவைச்சு அவங்க எல்லாத்தையும் தாக்குறாரு கொள்கிறாரு. அதுக்கப்பிறகு இருந்தாலும் ஆர்த்தியோட அப்பா வந்து
சித்ராட்ட வந்து அந்த தற்கொலை பண்ண அந்த பொண்ணோட இதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்போடிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சொல்ல முச்சலும் அந்த அதிகாரிகளால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற முச்சலும் அந்த சித்ரா வந்து அவங்க அப்பாவிட்ட உள்ள அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை அந்த லஞ்சம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள நாலு பேரும் எல்லாரையுமே அப்படி பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து சித்ரா வந்து ஏசி விசிட்ட வந்து சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து வெளியெல்லாம் போகும்போது லஞ்சம் வாங்கினவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறதுனால அவங்க தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து சித்ரா மேலே இந்த பழியெல்லாம் போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதே டைம் வந்து தாத்தாவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பார். அப்போ இவங்க எல்லோரும் தாத்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் அவங்கவுங்க ஆசையாக ஒவ்வொரு திங்ஸ் தாத்தாவுக்கு நினைவாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வராரு, யாரும் பார்க்கவே விடலை. அதுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுக்கும் ஓடுறாரு. போக முச்சில அங்கேயும் அவரை பார்க்க விடவே இல்லை. அதுக்கு பிறகு அதில் வந்து அவர் வந்துட்டுருக்க முச்சில இவர் வந்து அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. சித்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முச்சில நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தாத்தா வந்து ரொம்ப இதாக பேசுகிறாரு, வந்த டைம் சரியில்லை அப்படிங்கிற கோ பேக் இந்தியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே டைம் வந்து இவர் அந்த யூடியூப்லையும் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த தாத்தா சொன்ன அட்வைஸை கேட்டு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணுறது எல்லாத்தையுமே இது ஒவ்வொரு மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி தாத்தாவை விரட்டுறாங்க. அதுக்கு பிறகு தாத்தாவை வந்து அதுக்கு பிறகு அந்த டைம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த ப்ரமோத் வந்து அந்த தாத்தாவை தாத்திக்கிட்டே வரான். அப்போ தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண முச்சில தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போதுல எல்லாரும் துரத்துறாங்க. கடைசியில் வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவை அடிக்கிறதுக்கு வர முச்சில அந்த ப்ரமோத் வந்து தாத்தாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போதுல அந்த ப்ரமோத் வந்து அவரோட ஒரு கோட் போட்டிருப்பார். அப்போ போட முச்சிலும் அதை அவர் இது கலட்டிடுவார். கலட்ட முச்சில தாத்தா அவரோட வித்தையை யூஸ் பண்ணி அந்த ப்ரமோத்துக்கு வந்து ஒரு சுளுக்கு மாதிரி ஒன்று பண்ணி அவரை வந்து ப்ரமோத்தை வந்து செயல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி சேனாதிபதியும் ப்ரமோத்தோட அப்பா கிருஷ்ணசாமி கிட்ட தான் அவர் வந்து ஒரு முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவர் வந்து சேனாதிபதியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வர்மக்கலையினால் அந்த திசுக்கள் அப்புறம் அந்த நரம்பு சேதம் எல்லாமே அவரால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடிச்சு. அப்போ அவர் இல்லைன்னு 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வந்து வராரு. அப்போ வர முச்சில சேனாதிபதி வந்து விடுதலை பண்ணணும், அதுக்கு பார்த்துலாம் என் பையன் ப்ரமோத் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயக்கமாக பண்ண முச்சில சேனாதிபதி வந்து அதுக்கு பிறகு அந்த ப்ரமோத்தோட அப்பா சொல்லுவாங்க, இந்த தடவை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் டைம் என் பையன் கண்டிப்பாக பிடிச்சிருவான் அப்படின்ட்டு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கப்பிறகு தாத்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தாத்தா வந்து போயிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.